மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ், சபரிமலை கோவிலுக்கு செல்லும் வாகனங்களில் அலங்காரங்கள் எதுவும் செய்யப்படக்கூடாது என கேரள உயர்நீதிமன்றம் விதித்துள்ள இந்த தடை காரணமாக தமிழகத்திலிருந்து செல்லும் வாகனங்களுக்கு இது குறித்து அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? பத்மநாபன் பார்த்தோன்னா சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை மிக புகழ் பெற்றது. இந்த ஆண்டுக்காக மண்டல மற்றும் மகர பூஜைக்காக அதாவது நாளை கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் 60 நாட்கள் நடைபெறப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம். இந்த நாட்கள்ல பார்த்தோம்னா தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டி விரதம் இருந்து சபரிமலைக்கு ஐயப்பனை தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி நடப்பாண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு சீசனையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலானது இன்று நடை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. கோவில் தந்திரி கந்தரு மகேஸ்வர் மோகனூர் முன்னிலையில மேல்சாந்தி ஜெயராமன் நம்பூதிரி கோவில் நடையை திறந்து வைத்து தீபாவளி நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா 18ஆம் படிக்கு கீழ் உள்ள நெருப்பாளியில் கற்பூரம் வைத்து தீ மூட்டப்படும். நாளைய தினம் காலை 4 மணிக்கு புதிய மேல்சாந்தி TN மகேஷ் நடையை திறந்து வைத்து பூஜை மற்றும் வழிபாட்டை தலைமையேற்று நடத்துவார். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடப்பு சீசனையொட்டி விழாவின் உச்ச நிகழ்ச்சியாக அடுத்த மாதம் டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜையும், அதே போல ஜனவரி 15ஆம் தேதி மகர விளக்கு பூஜையும் நடைபெறும். தொடர்ந்து சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் வழக்கம் போல ஆன்லைன் முன்பதிவின் அடிப்படையிலே சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே சமயத்தில் பக்தர்களின் நலன் கருதி உடனடி முன்பதிவு மையங்களும் நிலக்கல் பம்பை உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சன்னிதானம், பம்பை, நிலக்கல் ஆகிய இடங்களில் 6 கட்டங்களாக மொத்தம் 13,000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு சிறப்பு தரிசன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சபரிமலைக்கு வர வாகனங்கள்ல பக்தர்கள் யாரும் அலங்கரிச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்துள்ளது. இதனால பார்த்தோம்னா வாகனங்களினுடைய விபத்து குறைக்கப்படும் அப்படின்னு கோர்ட் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பம்பைக்கு வரும் பக்தர்கள் தங்களது வாகனங்களை நிலக்கல்ல நிறுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முதல் அனைத்து வாகனங்களுக்கும் ஃபாஸ்டாக் முறை என்பது நடைமுறைப்படுத்தப்படும் என தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.